ரைடர்ஸ் வணக்கம். இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த கேமராக்குள்ளே என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இதை நாம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இந்த கேமராவை அரௌண்ட் ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த கேமராவில் நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ப்ளஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நாம் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், இது உள்ளே என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதோட ஒரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான். இந்த டச் ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவது இது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ரெஸ்பான்ஸு சூப்பர் ரெஸ்பான்ஸு. நம்ம எது யூஸ் பண்ணாலும் உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கோப்ரோவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. அண்ட் இந்த ஸ்க்ரீனும் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இதில் மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலு. இந்த ப்ரொஃபைலில் நாம் மேனுவலாக செட்டிங்ஸ் வச்சு இதில் நம்ம ப்ரொஃபைல் ஒன்று நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபைல் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை மேனுவலாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்தந்த இடத்துல எடுக்கும்போது எனக்கு இது தேவையான ப்ரொஃபைல் நான் செலக்ட் பண்ணி அதிலேருந்து நான் எடுத்துப்பேன். ஸோ இது உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனோட பிரைட்னஸ். நம்ம ஸ்க்ரீனை பிரைட் பண்ணுறது, டல் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். நான் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஏன்னு சொன்னால் பேட்ரி கொஞ்சம் யூசேஜ் கம்மியாக இருக்கும், அதனால் வச்சுருப்பேன். மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட லாக்கு. இதை நம்ம லாக் பண்ணிடலாம் இந்த ஸ்க்ரீனை. ஸோ இப்போ ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. லாக் ரிமூவ் பண்ணணுன்னா இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா லாக் ரிமூவ் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் செட்டிங்ஸு. என்டையர் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் நான் அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்து இது ரொட்டேஷன், ஆன் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது. இப்போ அப்புன்னு வச்சோம்னா இதே இதில் ஆங்கிளில் அப்படியே இருக்கும். டவுன் வச்சோம்னா இந்த இது திரும்பிடும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ திரும்பியிருக்கு. ஸோ அடுத்து ஆட்டோ மோடில் வச்சுட்டோம்னா நமக்கு எப்படி வியூ பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மீட்டரிங். மீட்டரிங் வேணுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணோம்னு சொன்னால் இதை எந்த ஸ்பாட்டில் வச்சு நம்ம வேணுமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அதில் வச்சிடலாம். வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வாய்ஸு. இந்த வாய்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கணும் போனோம் அப்படின்னா உங்களோட வாய்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் நீங்கள் சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஸ்டார்ட் ஆகும், ஆன் ஆகும், இதெல்லாமே இருக்கும். ஸோ நான் இதில் எதுவும் சேவ் பண்ணல வாய்ஸ் கமாண்டு. ஸோ ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அண்ட் இது நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீன். இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே எப்படி இருக்கணும் அப்படின்றது. இப்போ இதில் ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் அளவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதான் ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன். இதே பாதியில் வச்சோம்னா எப்படி இருக்கும் அது. இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் அண்ட் பேக் ஸ்க்ரீன் ஸ்விட்ச் கொஞ்சம் ஒரு 1 or 2 seconds டிலே இருக்கும் இதில். ஸோ அதை பார்த்துக்குங்க, அது ஒரு சின்ன ட்ராபேக் தான் அது. அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சைடில் நம்ம இந்த சைடில் ஸ்வைப் பண்ணோம்னா நம்ம செட்டிங்ஸ் பண்ணலாம். இது மேனுவல். இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோ செட்டிங்ஸு. ஸோ இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது. இது வேணும்னா மேனுவல் மோடுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம இந்த ISO எல்லாமே நாமளே இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஷட்டர் ஸ்பீடு நம்ம செட் பண்ணலாம். In the rendu option matum set pandrathukku irukum ISO and shutter speed matum nama set pannalam auto mode la poningna ISO maximum ah evlo irukona illa auto la irukanama appdin solli nama set pannikalam and exposure nama vandu set pandrathukku mudiyum idu manual and auto idu vandu pathina video oda adutha option idla vandu underwater idla vandu white balancing vandu underwater la eppadi irukanum auto la eppadi irukanum illa custom நாமளே நம்ம செட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கலர் செட்டப். சோ இந்த கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரால நார்மல்னா உங்களுக்கு நார்மலா என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்து காமிக்கும். டீசினிலைக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டான கலரை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கும். எதுக்காக அப்படினா இப்ப நாம வந்து Adobe Premiere Pro அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல வர்க் பண்ணும்போது நமக்கு தேவையான கலரை நாமளே வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷனுக்காக வந்து டீசினிலைக் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மல் வெச்சோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து இருக்கிற கலர் எடுத்து கொடுத்துரும். சோ இது ரெண்டு ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து டிவார்ப். டிவார்ப்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்ல ஆஃப் பண்ணோம்னா இது ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஐ மாதிரி தெரியும். ஆன் பண்ணோம்னு சொன்னா ஃப்ளாட்டா தெரியும். இது டிவார்ப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மட். இந்த ஃபார்மட்ல வந்து MP4 ஆ இல்ல மூவி ஃபார்மட்டா அப்படினு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். And in the side la neenga swipe pannina neenga last edutha ella video um vandu idla irukum appo na idla vandu love birds la vandu video eduthu vechiruma so sound um vandu pathina ungalku naama idile sound increase pannalam oralukku namakku nalla kekra alukku da irukum andha sound kuda sound enna kammi pannikalam So இதெல்லாம் அதல இருக்கும். நம்ம இதுலயே வந்து delete option இருக்கும். அந்த grid view வந்து இருக்கும். என்ன நல்லா வீடியோ இருக்கு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த grid option இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கும். இதல வந்து favorite video நம்ம கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கீழ ஸ்வைப் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ண முடியும். இதல வந்து பாத்தீங்கன்னா சாரி இப்போ வந்து என்ன இருக்குன்னா இந்த பாட்டம்ல இந்த கார்னர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன் நீங்க பிரஸ் பண்ணும்போது வீடியோல வீடியோவா இல்ல ஹைப்பர் லாப்ஸா இல்ல வந்து டைம் லாப்ஸா இது HDR மோட், ஸ்லோ மோஷன் மோட், லூப்பிங், லூப் ரெக்கார்டிங் இது எல்லாமே இந்த ஆப்ஷன் இங்க இருக்கும். Photos, photos la vandu pathina time photos, burst mode, adukapra vandu photo, normal photo, adukapra AEB, adha HDR mode idellame irukum. So custom la vandu na sonna and profile la vandu neenga set panni vechikalam. And profile la neenga select pannikalam. Appo na idala video la irundhu na kaamikran. So video la vandu pathina inga options enna nalla 720p la irundhu irukku. 720p la vandu rock steady mode, adha indha stabilization vandu work avadhu, rock steady mode work avadhu. And 1080p la vandu pathina ungalku frame vandu 24 frame la irundhu 240 varaikum irukku. Idala vandu pathina 60 varaikum dhaan vandu indha rock steady mode work agum. 60 ku mela pochina vandu 60 mela frame rate pochina indha rock steady mode vandu work agavadhu. Adukku adutha option vandu 2.7k irukku. Idala vandu rock steady mode full ah work agum. And 2.7k and the 4:3 ratio la irukum liya and idukku vandu and option vandu idla irukku. And 4k mode, 4k mode ku vandu ungalku 60 fps varaikum irukum. Frame rate vandu 60 varaikum irukum. So 60 varaikum ungalku rock steady vandu work agum. 4k 4:3 ratio la vandu ungalku rock steady mode vandu work available ah illa, adu vandu work agadu. So inge and option la ungalku kaamichiruvanga, neenga idiliyum neenga vandu paathu therinjikalam. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹைப்பர்லாப்ஸ். இந்த ஹைப்பர்லாப்ஸ்க்கு நீங்க கீழ வந்து செட்டிங்ஸ் இதுலயே நீங்க வந்து பண்ணிக்கலாம். எத்தனை செகண்ட் எவ்வளவு ஸ்பீட் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ 30x, 15x, 10x இருக்கு. சோ இது ஹைப்பர்லாப்ஸ் செட்டிங்ஸ். அடுத்து வந்து டைம் லாப்ஸ். டைம் லாப்ஸ்க்கு வந்தீங்கன்னா அதுக்கும் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ டைம் லாப்ஸ்க்கு நீங்க வந்து இன்டர்வல் செட் பண்ணிக்கலாம். 5 minutes or 10 minutes இந்த மாதிரி வந்து டைம் லாப்ஸ்க்கு வந்து நீங்க இன்டர்வல் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதல வந்து இருக்கு ஃபுல்லா. அடுத்து வந்து HDR. ஹெச்டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ராக் ஸ்டடி மோடு வந்து ஒர்க் பண்ணாது. ஹெச்டிஆர் மோடுக்கு ராக் ஸ்டடி ஆப்ஷனே வந்து கிடையாது. பட் இந்த ஹெச்டிஆர் மோடில் ஸோ வீடியோ வந்து நல்லாயிருக்கும், ஆனால் உங்களுக்கு ராக் ஸ்டடி மோடு கிடையாது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரைபேடில் அந்த மாதிரி வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஹெச்டிஆர் மோடு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. அடுத்தது வந்து ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷனில் இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸ்லோ மோஷனில். ஒன்று வந்து 1080p, அதுக்கடுத்தது வந்து 720p. ஸ்லோ மோஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 240 frame ரேட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஆட்டோவாக செட் ஆகிட்ருக்கும் வீடியோ மோடு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட்டோ மோடு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து இந்த நார்மல் இந்த ஸ்க்ரீனை வந்து ஆக்சஸ் பண்ணுறது. அடுத்து இந்த செட்டிங்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல், நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக, கமெண்ட் லிஸ்ட், இந்த கமெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட், வாய்ஸ் கமெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொரு இதுக்கும். அடுத்தது வந்து ஸ்னாப்ஷாட்டு, இது வந்து நம்ம டிஃபால்ட் செட்டிங் தான் நான் வச்சுருக்கிறது. அப்புறம் குவிக் ஸ்விட்ச், இந்த குவிக் ஸ்விட்ச் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதுக்காக இது இருக்கும். இதில் எது எது வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒயர்லெஸ் கனெக்ஷனு, ஒயர்லெஸ் கனெக்ஷன் இன்ஃபோ வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது, இந்த ஒயர்லெஸ் கனெக்ஷனுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாமே இங்கே பண்ணலாம். அப்புறம் விண்டு நாய்ஸ் ரெடக்ஷனு, இதை நம்ம ஆன் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் விண்டோட நாய்ஸ் வந்து ரெக்கார்டிங் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து சவுண்டு, ஃபேஸ் ஓரியன்ட் எக்ஸ்போஷர், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபேஸ் வர இடத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கும். இது எனக்கு இப்போதைக்கு சூட் ஆகலை, எனக்கு தேவைப்படும் போது நான் வச்சுப்பேன். அடுத்து கிரிட்டு வந்து இங்கே உங்களுக்கு கூட காமிக்க இல்லையா, அது இது டெம்பரேச்சர் த்ரெஷ்ஹோல்டு, இது என்ன ஆப்ஷனுன்றது வந்து இதெல்லாம் தெரில. இந்த ஆன்டிஃப்ளிக்கர் டெம்பரேச்சர் த்ரெஷ்ஹோல்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 1.10 ஃபிம்வேர் அப்டேட்டில் தான் வந்து இந்த ஆப்ஷன்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ இதை வந்து அந்தளவுக்கு என்னன்னு தெரில. இது டெம்பரேச்சர் த்ரெஷ்ஹோல்டுன்றது வந்து இந்த கேமராவுக்கு கொடுக்குறாங்களா இல்லை நம்ம வந்து நார்மலாக வீடியோ எடுக்கும் பொழுது அதில் வர டெம்பரேச்சரா அப்படின்றது வந்து இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்டாக கேமரா ஹீட்டு டெம்பரேச்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்க்ரீன் ஆட்டோ ஸ்லீப்பு, அப்புறம் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஆஃப், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஆட்டோ பவர் ஆஃப், எல்இடி, லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இதில் பண்ணலாம். டேட் அண்ட் டைமு, எஸ்டி மெமரி கார்டை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி செட்டு, அப்புறம் அபவுட். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதோட இன்டர்ஃபேஸை பொறுத்தனால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த இன்டர்ஃபேஸு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸு யூஸ் பண்ணவும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷனும் நிறையா இருக்குது. இப்போ கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெக்னிக்கலாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பார்க்க டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. இது கேமரா யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீனும் வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக கூட இல்லை, நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அண்டு பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். இங்கே வந்து ரெக்கார்டிங் ஸ்விட்ச் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் குவிக் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச்சு வந்து ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அண்டு இது வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ மறுபடியும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். இல்லை நம்ம ஸ்லீப் மோடுக்கு போனோம்னாலும் இதை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து மறுபடியும் ஆன் ஆகிடும். இது வந்து ரெக்கார்டிங் பட்டன். இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இதை போட்டிங்கன்னா இப்போது ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்களா? ஸோ ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. நமக்கு வேண்டாம்னா இந்த வீடியோ வந்து சைடில் வந்து இதிலேயே நம்ம வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ். அடுத்தது இந்த ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்விட்ச் ஆஃப், அதாவது ஷட் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 2 or 3 seconds வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஷட் டவுன் ஆகும். ஆன் பண்ணுறது ஒன் ப்ரெஸ்லேயே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ஆகிடும். இந்த குவிக் ஸ்விட்ச் வந்து இதோ இருக்குது பார்த்திங்களா. இந்த குவிக் ஸ்விட்ச் வந்து என்னென்னா இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தோம்னா இந்த ஸ்க்ரீனுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஆனால் இப்போது வந்து அப்டேட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ரிவ்யூ மோடுக்கு கொண்டாந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிவ்யூ நம்ம லாஸ்ட்டு பிஃபோராக எடுத்த வீடியோஸ் வந்து ப்ரிவ்யூ ஆகிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி ப்ரிவ்யூ மோடுக்கு கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மழையில் போயிட்டுருக்கோம் இல்லை தண்ணி கடியில் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலைன்னும் போது நம்ம லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ வந்து பார்க்கணும், அது கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து அது டச் ஒர்க் ஆகிறதுனால அது சரியாக செக் பண்ண முடியல. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ரிவ்யூ மோடு நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் அப்படியே வெளியில் இருக்கேன், லாங் ப்ரெஸ் பண்ணோடனே அதுவே ப்ரிவ்யூ மோடுக்கு வந்து லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல். இது வந்து இப்போது வந்து ஃபிர்ம்வேர் அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ப்ரெஸ் இப்படி பண்ணோம்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்க்ரீன் ஸ்விட்ச் ஆகும். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறுபடியும் பண்ணோம்னா இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறது, இப்போ இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த குவிக் ஸ்விட்ச் பட்டனில் என்ன எப்படி நம்ம ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரெஸ் ரெண்டு ப்ரெஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இது வேணுமோ இதை வச்சுட்டிங்கன்னா இப்போ அந்த வீடியோ ஆப்ஷனில் அது வந்துடும். ஸோ இப்படி இந்த ஆப்ஷனை வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இப்போது கொடுத்துருக்கிறதுல. இந்த கேமராக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான், இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுற இடம். இங்கே மெமரி கார்டு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதோ இல்லை டேட்டா கனெக்டிவிட்டி எடுக்கிறதோ இது எல்லாமே இந்த இடம் தான், இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடாப்டர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதில் வந்து இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே சும்மா இப்படி எடுக்கிறீங்களா, இப்படி இழுத்திங்கனாலே இது வந்து வெளில வந்துடும். இதுதான் அந்த சினோவா அடாப்டரு. இந்த அடாப்டர் வந்து இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அடாப்டரில் இருந்தால் நம்ம வந்து இங்கே இந்த வழியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எப்படி அந்த கேஸோடு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கேஸ், இது வீலாகிங் கேஸ். இந்த கேஸு இதில் வந்து மேலே வந்து நம்ம மைக் வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து வேணுமா லைட் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து கேமரா நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக வாங்கின இந்த வீலாகிங் கேஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து இது உள்ளே இப்படி ஃபிட் பண்ணிடுறேன். இந்த லாக் வந்து இப்படி போட்டுடுறேன். கேமரா இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த கேஸில் அந்த கேப் வர்றதுக்காக தான் அந்த இது வரும். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இதுக்கு மேலே வேணும்னா நம்ம வந்து மைக்கு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ட்ரைபாடில் வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கேமராவை பற்றி விஷயம் எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கேமராவில் இந்த ஆடியோ அடாப்டரு, அப்புறம் வந்து இந்த கேமராவோட குவாலிட்டி, ஸோ அதோடய வீடியோ குவாலிட்டி, அப்புறம் இதில் இது வரைக்கும் அந்த அப்டேட்டு, அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஸோ இதோட ஒரு வருஷம் நான் இதை யூஸ் பண்ணதில்ல. எனக்கு நான் இதில் என்னென்னலாம் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன், இதில் என்னென்னலாம் வந்து ட்ராபேக் இருக்குது, இதில் என்னெல்லாம் வந்து ப்ளஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்டு நீங்கள் வாங்காததும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.